गुरु विष्णु गुरुदेव महेश्वर गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री योगी राम सूरत कुमार सद्गुरुवे नमः। மனுஷாவில் பகவான் எண்ணிலடங்க அற்புதங்களை புரிந்தார்கள். ஒரு வீட்டுக்கு போயிருந்தாங்க, ஒன்றரை கோடிக்கு போயிருந்தாங்க. கணவனும் வயதில் முதிர்ந்தவர், மனைவி குழந்தை வேணுங்கிறாங்க. இப்போ சொன்னேன், என்னை கேட்டாங்க அப்படி கிடைக்குமா பகவான் கொடுப்பாரா. கபீர்தாசன் நாமதேவருடைய வரலாற்றை சொன்னோம். கபீர்தாசனுடைய தந்தை முதிர்ந்த வயதில் எனக்கு குழந்தை பாக்கி வேண்டும் என்று அவர் பிரார்த்தனை செய்தார். அந்த பிரார்த்தனையின் பலனாக சுகமகரிஷியே கபீர்தாசராக ஒரு குழந்தை உடைத்து சத்தம் கேட்குது. அவருக்கு கங்கை கரையில் குளிக்க போகும்போது சத்தம் கேட்குது. வந்து ஓடி வந்து பார்க்காரு, ஒருத்தர் பக்கத்து அக்கம் பக்கம் ஒருத்தர் இல்லை. உடனே அந்த குழந்தை எடுத்துகிட்டு வந்து மறைவிட்டு கொடுப்பார். அதே போல் நாமதேவருடைய தந்தையும் பாண்டரங்கன் கோயில் பூஜாரி, பூஜையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பார். அப்போ உன் கணம் மனைவி நான் சொல்கிறேன், நம்ம பெண்ணு ஒரு குழந்தை இருந்தால் நல்லா இருக்கும் வேண்டும். அது பாண்டரங்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணுவோம், அவர் கொடுப்பார். அவருக்கு குழந்தை ரொம்ப மாதிரி வந்து நமக்கு வருவார் அப்படின்னு சொன்ன போது அவரும் ஆட்டவரைக்கு போகிறாரு. பீமா நதிக்கு போய் நீராட செல்லுங்கள். அந்த டைம்லேயே அங்கே ஒரு குழந்தை சொன்னீங்க, குழந்தை சேர்த்து பார்த்தா அங்கே பக்கம் அக்கம் பக்கம் பார்க்காது யாரும் காங்கலை. அப்போ இது பகவான் நமக்காகவே தந்த பிரசாதம் என்ன, அந்த குழந்தைக்கு நாமதேவர் நீ பேர் வச்சார். இப்படியெல்லாம் நடந்திருக்குதுமா, வடநாட்டில் நடந்திருக்கு, எல்லா இடங்களும் நடந்திருக்கு, அந்த ஒன்று இருக்கிறது. அதனால் உங்களுக்கு சத்தியமாக நீங்கள் நினைக்கிறதெல்லாம் பகவான் நடத்தி கொடுப்பார். இப்போ ராமசுக்குமார் கருணாமூர்த்தி கற்பகத்தரு, எதை நீங்கள் நினைக்கிறீங்களோ கொடுப்பாங்க. ஆனால் அவருடைய திருநாமத்தை நீங்க சதா சொல்லணும். நாம ஜபமே ஜீவன் யோகிராம் சூரத்குமார், நாம ஜபமே ஜீவன் நாமாவை பாடுவோம், யோகி நாமாவை பாடுவோம், அரிநாமாவை பிரபு நாமாவை யோகி நாமை பாடுவோம். மந்திர தந்திர எந்திரம் எனக்கும் வசப்படவே மாட்டான், நாமா சொல்லி கதறியழைத்தான் தாங்கவும் மாட்டான். வா நாமாவை பாடுவோம், அரி நாமாவை பாடுவோம். அன்னை தந்தை ஆசான் எனக்கு அவன்தானே, யோகி சூரத்குமார் அவனை அறைவனே. நாமாவை பாடுவோம், யோகி நாமாவை பாடுவோம். இந்த பாடலாம் பாடணும்னு அந்த அவங்க உள்ளே முடிக்கிட்டாங்க. பூஜையெல்லாம் பண்ணி இந்த வரலாறுலாம் சொல்லிக்கிட்டு அப்போ அன்னம் கொடுத்தாங்க சாப்பிட்றதுக்கு. அப்போ சாப்பிட்டுட்டு உடனே நாங்கள் வந்த காரிலே திரும்ப போவோம். ஒரு 10 கிலோமீட்டர் போய் சேர்ந்துருந்தோம். பகவானுடைய லீலையில் அளப்பரிய கருணை இருந்தார்கள். கேட்டதெல்லாம் கேட்ட உடனே இங்கே எவ்வளோ நமக்கு எத்தனையோ பிரார்த்தனை பண்ணுறாங்க. அவங்களுடைய பிரார்த்தனையுடைய பலன் இந்த வைராக்கியம், பக்தி ஞானம் வைராக்கியம் ஆனியா வைராக்கியம் இருந்தால்தான் நமக்கு அந்த பகவான் கிடைப்பார். இப்போ இங்கே நம்ம சுவாமியுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு காலிங்கள் அடிக்குது, திறந்து பார்த்தா அங்கே ஒரு குழந்தை இருக்கு. யார் அடித்தாலும் அங்கே ஓடி அங்கே இங்கே ஓடி பார்க்குறாங்கன்னு இருக்காங்க. பார்த்தா வச்சு பச்சை குழந்தை செஞ்சு பிறந்த ஒரு 10 நாள் கூட ஆகிட்டாரு. பிறந்த குழந்த மாதிரி தொப்புள் கொடியெல்லாம் அப்படியே இருக்குது. இவங்க அதாவது உள்ள எடுத்துட்டு போய் அங்கேயும் பார்க்குறாங்க, ஒருத்தரையும் இல்லை தூக்கிட்டு போகிறேன். அதுக்கு நான் அந்த பக்த விஜயத்தில் கபீர்தாசர் நாமதேவருடைய சரித்திரத்தை நான் சொன்னேன். சொல்ல வச்சார், எனக்கு நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, பகவான் சொல்ல வச்சார் இப்படிலாம் இருக்குது நடந்திருக்கு அப்படின்றது. ஒரு 15 கிலோமீட்டர் போயிருக்கும், ஒரு கூப்பிட்றாரு சுவாமிஜி, உடனே வரணும் 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 வரணும், நீங்கள் வாங்க வாங்க. ஒரு பெரிய அரிசியம் நடந்து போச்சு, அரிசியம் நடந்து போச்சு. என்ன அரிசியம் நடந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் திரும்ப வர்றோம். வந்தால் இந்த தொப்புள் கொடி கூட அப்படியே அப்படியே இருக்குது, அப்பம் பிறந்த குழந்தை மாதிரியே இருக்குது. உடனே க
காலில் விழுந்து அழுதாங்க. ஹேங்கால் யோகிராம் சுகுமார், எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. பிரார்த்தனை பண்ணுறது அவங்க வந்து செய்கிறாங்க.